கேஸ் இந்த ஊசி இருக்குல்ல ஊசி, இதை எடுத்து பம்பளு ஹூ வாயிலே சொருவ போகிற மக்களே, என்னடா அப்படி பண்ணா அப்படின்னு கேட்பீங்க. அதாவது அவனுக்கு காய்ச்சல், சரி பப்ளு வா டாக்டர் போய் ஒரு ஊசி போட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னதுக்கு, இன்னும் டாக்டர் அப்படின்னு போட்டு என் மூஞ்செல்லாம் கீறி விட்டு ஏதா அங்கே பாருங்க, இந்த மாதிரி ரத்தாரம் அரிக்கு பண்ணிவிட்டா மக்களே பாவி பயமில்ல, அப்படி பயம் டாக்டர்னா அவனுக்கு. சரி அவனுக்கு டாக்டர் பயம் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக என்ன பண்ணிவிட்டேன், ஒரு டாக்டர் செட்டே வாங்கிட்டேன் மக்களே. நம்ம சின்ன வயசுலாம் பார்த்தீங்கன்னா குழந்தையா இருக்கும்ல டாக்டர் செட்டு வச்சு விளாடும்ல, ஸோ அதை தான் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் விளாட போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு டாக்டராக மாறணும் ஓகேங்களா, அது இல்லாமல் நம்ம வந்து ஒரிஜினல் டாக்டர் கிடையாது போலி டாக்டர் தான் ஓகேங்களா. சரி ஓகே ரைட்டு, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் கோட்லாம் வாங்கி எல்லாமே ரெடி பண்ணிட்டோம், டாக்டர் கண்ணாடி மட்டும் கிடைக்கல அதனால் ஒரு டம்மி கண்ணாடி போட்டுக்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டாக்டர் செட்டை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் வாங்க. என்னடா இது சூட்டு கேஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம் மக்களே ஆத்தாடி என்னடா கீழே விழுந்து போச்சு. சரி ஓகே ஆரம்பமே சூப்பராக ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம், என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரில. சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா சூட்டு கேஸ் மாதிரியே அப்படி இழுத்துக்கலாம் இப்படி இழுத்துக்கலாம் அப்படி இருக்கும் மக்களே, நீங்கள் வேணா உங்கள் துணியை கூட இதை மடித்து எடுத்து போய்க்கலாம். அந்த மாதிரி ஒரு டாக்டர் செட்டு தான் இப்போ நம்ம கையில் இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடங்கொக்கா மொக்கானுங்களா டேய் எங்கடா ஒன்றுமே காணும் ஏமாற்றி விட்டானுங்களா ஆஹா இங்கே இருக்குதா. சரி ஓகே ரைட்டு மக்களே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா எடுத்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சூட்டு கேஸில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூட்டு கேஸ்னு நினச்சிக்காதீங்க, இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் டேபிளே இதில் நம்ம ரெடி பண்ணலாம், அதை நான் எப்படி ரெடி பண்ணுறேன்னு மட்டும் பாருங்களேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த டாக்டர் ஹார்ட் பீட் செக் பண்ணுவாங்களே அது இருக்குது, அது எடுத்து நம்ம போட்டால் தான் நம்மளுக்கு டாக்டருக்கான மரியாதையே. சரி இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா எல்லாம் பீஸ் பீஸாக இருக்குது ஊசி அந்த மருந்து மாத்திரம்லாம் எங்களா அப்படின்னு கேட்பீங்க, அதெல்லாம் எடுக்கிற கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது ஆக்சுவலாக என்னென்னு கேட்டிங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணுற கிட்டு, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சோப்பு டப்பாலாம் கொடுத்து வச்சுக்கிறானுங்க எதுக்குன்னு தான் தெரியல. இது பாருங்கள் மருந்து வா மருந்துலாம் கொடுத்து வச்சுக்கிறாங்களே பரவாயில்லையே. அடுத்தது இங்கே தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட ஊசி கத்திரிக்கோலை எல்லாமே இருக்குது. சரி இப்போ நம்ம வந்து இந்த பிக்சரில் போட்டிருக்கல இந்த மாதிரி ஒரு டாக்டர் டேபிள் ரெடி பண்ண போகிறோம் இந்த சூட் கேஸ்லேருந்து. ஃபஸ்ட்டு அதுக்கு அந்த சூட் கேஸோட கைப்பிடியை அவுத்து விட்டு நேராக மேலே ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சு இப்படி ஃபிட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு குட்டி டேபிள் ரெடி மக்களே. இதில் நீங்கள் உங்கள் நோட்டு பென்சில் கூட வச்சு எழுதிக்கலாம். இப்போ வந்து நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் ஸ்லாப்பு, இந்த ஸ்லாப்பெல்லாம் ஒன்றுக்கு மேலே ஒன்று அரேஞ்ச் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ஒரு குட்டி ஸ்லாப் வந்து உருவாகும். இப்போ கீழே டேபிள் செட் பண்ணியாச்சு, அடுத்தது ஸ்லாப்பையும் செட் பண்ணியாச்சு, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சைடில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட்டிங்லாம் செட் பண்ணுவாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சோப்பு டப்பா வைக்கிற இது, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இது ஏதோ பச்சை கலர் ஊற்றுக்கிறானுங்க, இது எல்லாத்தையும் நம்ம செட் பண்ணியாச்சு மக்களே. ஓவராலாக இப்போ நம்ம டேபிளை செட் பண்ணியாச்சு டாக்டர் டேபிளில். இப்போ டாக்டர் ஆக்சுவலாக என்னென்ன இருக்கும் ஊசி மருந்து மாத்திரம்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த டாக்டர் டேபிளை கொஞ்சம் அலங்கரிக்கலாம் டிசைன் பண்ணிடலாம். இப்போ எப்படி இருக்குது சூப்பராகுதா டாக்டர், அதாவது நம்ம தான் பார்த்தீங்கன்னா டாக்டர் குட்டிப்பால். ஸோ நம்மளோட நம்ம நேம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் குட்டிப்பால், நம்ம கிளினிக் பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்களே ஒன்று கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நல்லதாக வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஊசி உண்மையான ஊசி குத்துப்பான்னுச்சா டம்மி ஊசி அதுவும் வடைஞ்சு போச்சு, ஏன்னா உண்மையான ஊசி குத்தா நீங்கள் வேறு குத்துப்பீங்களே அதனால தான் டம்மி ஊசி குத்துக்கிறான், அப்புறம் டம்மி தெர்மோமீட்டர் கூட குத்துக்கிறான். சரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தான் செட் பண்ணுற மாதிரி இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா கத்திரிக்கோலை, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அந்த கை பிடிக்கிறது அந்த மருந்து பிடிக்கிறது அது இதுன்ட்டு எல்லாமே இருக்குது. சரி மக்களே இப்போ எல்லாமே ரெடி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேஷண்ட்டு தான் யாரும் இல்லை, ஸோ பேஷண்ட்டுக்கு யார் ரெடி பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மருந்து ஒன்று கொடுத்துருந்தான், சரி உள்ள ஏதாச்சும் இருக்கும் அப்படின்னு பார்த்தா வெறுண்டப்பா கொடுத்துக்கிறான். அப்புறம் பேஷண்ட் யாராச்சும் வேணும்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க குப்பா இதான் எங்கள் அம்மா இந்தாடா 500 எனக்கு காய்ச்சல் இருந்துச்சு கொஞ்சம் சரி பண்ணி விடுறியா அப்படின்னு டப்புங்க 500 கொடுத்து விட்டாங்க. நம்ம வேறு போலி டாக்டராச்சு 500 கொடுத்தோடனே டக்குன்னு வாங்கி பாக்கெட்டுக்குள்ளே போட்டு சரி ஓகே ரைட்டு இந்த டம்மி செட்டை வச்சு அப்படி எங்கள் அம்மாவை சரி பண்ணுறதில்ல இருந்தாலும் நான் சரி பண்ணிடுறோம் காய்ச்சலை அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மாட்ட 500 பீஸை வாங்கிட்டு கொஞ்சம் உக்காருங்க உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு கேட்டதுக்கு பல்லு வலி காய்ச்சல் வயிற்று வலி தலைவலி அப்படின்றாங்க. ஐயோ இவ்வளோ வலியா சரி ஓகே ரைட்டு நம்ம கிளினிக் நீங்கள் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே நான் சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹார்ட் பீட் செக் பண்ணால் என்னடா ஹார்ட் பீட்டே காணும் அப்படின்னு வச்சு அப்புறம் தான் தெரியுது இது டம்மி இல்லை ஓகே ஹார்ட் பீட்லாம் நல்லா தான் இருக்குது. அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல மக்களே, ஏன்னா நம்மள்கிட்ட இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டம்மி மிஷின் தான், அது எங்கள் அம்மாவுக்கு வேறு தெரியாது எங்கள் அம்மா வேறு பார்த்தீங்கன்னா நான் ஒரிஜினல் டாக்டர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது பல்லில் வந்து பார்த்தீங்கன்னா தட்டி பார்த்தேன் ஐயோ அந்த தெர்மோமீட்டரை வைப்பாங்களே சாரி அதுக்கு பதில் இதை எடுத்து தட்டிட்டு இருக்கிறேன் ஏதோ பைத்தியக்கார மாதிரி. இப்போ தெர்மோமீட்டரை வச்சுட்டு 2 நேரம் கழித்து எடுத்து பார்த்தா அப்படியே தான் இருக்குது, ஆமாம்ல இதுவும் டம்மி தான். சரி ஓகே ரைட்டு மக்களே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேராக ஊசி போட்டு ஒரு பில்டப்பை போட்டு எங்கள் அம்மா அமுச்சு விட்டுற வேண்டிதான். சரி மருந்து வேறு இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா பொட்டிக்குள்ளேயே அப்படியே மருந்து இழுக்கிற மாதிரி இழுத்துட்டேன் மக்களே, ஆனால் ஊசி டம் யூஸ் ஆச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு பசக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா கையில் குத்திவிட்டேன். அப்புறம் எங்கள் அம்மா வந்து டேய்
தம்பி என்னடா வலிக்கவே இல்லை அப்படின்னாங்க. அதுதான் நம்ம குட்டிப்பாலோட ஸ்பெஷல், நான் போடுற ஊசிலாம் வலிக்க வலிக்காது, நீ நாளைக்கு வா சரியா போயிடும் அப்படின்னு சொன்ன வாட்டி நாளைக்கு வந்து என்னடா என் காய்ச்சல் ஒன்றுமே தெரியலை, என்னடா நீ டாக்டர் கிளினிக் நடத்துறேன் அப்படின்னு போட்டு என் ஹாஸ்பிட்டல்னு நொறுக்கி தொம்சோ பண்ணிட்டாங்க மக்களே. நான் வாங்கின ரீச்சனே வேற, ஆனால் கடைசி இப்படி போய் முடிஞ்சிடுச்சேன்.